ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பிகால, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல நீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா என்ன பார்க்க போறீங்க? ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி, நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவியும் பூரியும் செய்ய போறேன். ஒரு காரசாரமான சிக்கன் கிரேவி செய்ய போறேன். பூரிக்கெல்லாம் மா குழச்சி வச்சாச்சு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குழச்சி நான் உருண்டை பிடிச்சி இப்படி வச்சிட்டேன். இங்க எல்லாம் சிக்கன் கிரேவிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு எல்லாம். ஆமா, எல்லாம் வச்சாச்சு. இனி நாங்க இப்போ நான் சிக்கன் கிரேவிக்கு நான் ஒரு மசாலா ஒன்று வறுத்து அதை அரைஞ்சு எடுக்க போறேன். ஓகே, இப்போ வாங்க அதை நாங்கள் வறுப்போம். சூடாயிட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இப்போ பாருங்க சூடாயிட்டு எண்ணெய். இப்போ நாங்கள் முதல் வந்து பெருஞ்சீரகம் எடுத்துருக்குறேன். முதல் பெருஞ்சீரகத்தை சேர்க்கிறேன். பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், அதோட சின்ன சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் வச்சிருக்கீங்க சேர்க்க போறேன், அதோட மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், இதோட ஜாதிபத்ரி, கராம்பு நாலு, ஏலக்காய் ரெண்டு, அதோட பிரியாணியில ஒன்று பட்டை ரெண்டு, மிளகாய் ஒரு கொஞ்ச நேரத்தால் போடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டு வந்தோடனே டக்கன் எரிஞ்சிடும். இல்லை இல்லை, எரிஞ்சிடும் மிளகாய், கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். பறக்கு தண்ணியில் கழுவினது தானே பறக்கு. இந்த கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை பொறி போட்டுட்டு இனி நான் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் தானே. மிளகாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை, ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மிளகாய், பதினோரு மிளகாய் எடுத்துருக்குறேன். ஓகே, அதை சேர்க்குறேன். அடுப்பெல்லாம் தனிச்சியே தான் வச்சிருக்கேன். இது வந்து இந்த வறுக்கிறேன்னா அரைக்க போறேன். அரைச்சி போட சூப்பரா இருக்கு, நல்ல காரமா இருக்கும், உங்களோட உறப்பு கேட்ப. ஆமா, நல்ல வாசமா இருக்கு, உங்களோட உறப்பு கேட்ப நீங்க மிளகாய் சேர்க்கலாம். பாருங்க மிளகாய் நல்லா வறுபட்டுட்டு நல்ல வாசம் வருது. இல்லை எண்ணெய் ஹீட்டா இருக்கும் தானே. இப்போ தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன், அதை சேர்க்கிறேன் இதோட. இல்லை டக்குனு வறுபடுறோம். இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுப்போம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு நல்லா வறுபட்டு இல்லை எரிய முதல் ரைக்கிறோம். பேருந்து அந்த கிரேவியில் அந்த எரிஞ்ச தேங்காய் பெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கறியின மாதிரி ஒரு மணம் வரும். அதால் இப்போ நறுக்குவோம். ஓ சரியா, இப்போ இது இறக்கியாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டுக்கு, ஆறுனொன்னு அரைச்செடுப்போம். இப்போ கணக்கு ஆறிட்டு இனி அரைச்செடுப்போம். இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் விட்டால் எங்களுக்கு லேட் ஆகுதுண்டா, கணக்காக இருக்கு. இதை சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். ஓ போதும், மனம் போதும். இப்போ இதை அரைச்செடுப்போம். எப்படி வாசத்தை பற்றியா? இல்லை சேர்ப்போம், இந்த மாதிரி அரைக்கும். பூண்டு சட்னி உனக்கு? பூண்டு சட்னி தான் பிடிக்குமே. பூண்டு சட்னி. இப்போ மசாலா ரெடி ஆயிட்டு இனி நாங்க கிரேவியை ரெடி பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இனி நான் இதில் பிரியாணியில் பிரியாணியில் அதோட பட்டை, ஜாதிபத்ரி, ஏலக்காய், சாரி கராம்பு, ஏலக்காய், சோம்பு, இனி இது கொஞ்சம் இப்படி வறுபடட்டும். இனி நான் பச்சை மிளகாய் சேர்க்க போறேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்ப்போம். அதோட வெங்காயம் வெட்டி இருக்கிறேன், வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி இருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுமா? ஆமா, பூரியை வதங்குறதுக்கேடா, பூரியை தேய்ச்சி வைக்கலாம்ல, டக்குன்னு பொரிச்சிடலாம்.
இப்படி பத்தியா எவ்வளவு புரி வச்சுட்டேன் தோச்சிட்டேன்ல தேய்ச்சிட்டேன். ஆமா இப்ப வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு ஆமா என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இப்ப இதுல பச்சை வாசம் போய் கொஞ்சம் வதங்கி வரட்டுமா. இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிட்டு என்ன தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் டக்கன் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு இனி கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்ப்போம். ஏற்கனவே நான் மிளகா சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு கொஞ்சமா மிளகாத்தூள் பேக்கெட் உடைச்சி போடணும். இந்த மிளகா சேர்த்தமில்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா. இப்போ கொஞ்சமா மல்லித்தூள் சேர்க்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி ஆமா கலந்துட்டு புள்ளிதான் இடிச்சு போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்ப்போம். இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரட்டுக்குமா. கொஞ்சமா இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்ப பாருங்க கொதிச்சு வருது. கொதிக்குதுல்ல இனி நான் சிக்கனை சேர்க்க போறேன். ஆமா இந்த மாதிரி நல்ல வடிவா மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். ஆமா அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்ல வடிவா கலந்து விடுவோம். கலந்து விடுவோம். இப்ப நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த நான் மசாலாக்கு விட்டேன் தண்ணி, அதுலயே இது கொஞ்சம் இப்படியே வெந்து வரட்டுக்கும். கணக்க வேக விட மாட்டேன். ஓவர் குக் ஆயிடுச்சேன்னா கொஞ்சம் இந்த ரஃப்பா போயிரும் மா மாதிரி இருக்கும். கணக்காக ஆமா இங்கால வந்து பூரி சுட்டு எடுக்க போறேன். எண்ணெய் கொதிக்கட்டு. இப்ப இங்கால எண்ணெய் கொதிச்சுட்டு நான் பூரியை போட்டு எடுக்க போறேன். பொங்குதா பொங்க தெரியாது பொங்கும் ஆனா பொங்காது இப்போ பூரி ரெடி ஆயிட்டு எண்ணெய கொஞ்சம் தணிச்சு வச்சிட்டு பூரி எண்ணெய இங்கால பாப்போம். அவிஞ்சிட்டு சூப்பரா அவிஞ்சிட்டு காணும். இனி நாங்க இதுவும் போடணும் தானே. அடுத்து நாங்க இந்த அரைச்சு வச்சிருக்கோம் தானே அதை சேர்ப்போம். மசாலா மெயின் இப்படி சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோமா. இப்போ தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இனி இது நல்லா கொதிச்சு வரட்டுக்கும். இங்கால கிரேவி கொதிக்கட்டுக்கும். இனி நான் இங்கால பூரியை சுட்டு எடுக்க போறேன். ஓகே இதே மாதிரி எல்லா பூரியையும் சுட்டு எடுப்போம். இப்ப கிரேவி ரெடி ஆயிடும். இப்ப எங்க கிரேவி சூப்பரா ரெடி ஆயிட்டு சிக்கன் கிரேவி இதுக்கு நான் மல்லியில வெட்டி வச்சுக்கேன். அதை கொஞ்சம் சேர்ப்போம். இதோட தேசிக்காய் ஒரு பாதி புனிஞ்சு விடுவோம். நல்லா இருக்கு. அவர் தான் வேணிக்கணும் வந்தவர் அந்த தேசிக்காய். சரியா சொல்லிட்டேனா.
எழுதி கொடுக்குறதான் சாமான் எழுதி இது வேண்டிக்கணும் வாங்கணும் அப்ப தேசிக்க நான் எழுதி விட இல்லையா தான் வாங்கிட்டு வந்துட்டாரா ஓகே சொல்லிட்டார் ஓகே நண்பர்களே கேட்டுக்கொள்ளுங்க ரெடி ஆயிட்டு இப்ப இதை கலந்து விடுவோம் பாருங்க சூப்பரா கிரேவி ரெடி ஆயிட்டு எப்படி மசாலா எல்லாம் அப்படியே பிறண்டு வந்திருக்க சுட்டுட்டா சாரி கொஞ்சமா உப்பு சேர்ப்பம் அடுப்பை தணிச்சு விட்டுருக்கேன்னு இப்ப கொஞ்சமா உப்பு ஏற்கனவே நான் சிக்கனுக்கு எல்லாம் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்படி இருந்தா தானே பூரிக்கு சாப்பிட கணக்கா இருக்கு இப்படி ஊத்தி சாப்பிட தண்ணியா இல்ல அது மாதிரி இருக்கு ஆமா இது கிரேவி ஆமா அப்படி இருக்கா ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிட்டு முடிச்சு அடுப்பை நிப்பாட்டுவோம் இப்போ உங்களோட சிக்கன் கிரேவி ரெடி இங்க பாருங்க பூரி நல்லா புசு புசு பூரி நல்லா பொங்கி வந்திருக்கு ஏதோ ஊருக்கே சுட்டு வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் தான் அப்படி பொங்கி வந்திருக்கதால அப்படி இருக்கு ஓகே இங்கால சுட சுட சிக்கன் கிரேவி கம கம வாசம் வேண்டாம் இதுதான் எங்கட நைட் சாப்பாடு ரெடியா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களோட சூப்பரான பூரியும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஓகே அதுக்கு மாம்பழமும் புரோக்கோபியும் ரெடி ஆமாம் அது மை ஃபேவரட் இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் பாருங்க எங்களோட பூரிய புசு புசு பூரியண்டா வா சூப்பராக வந்துடுங்க ம் அப்பளம் மாதிரி உடைய தானே எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் முதல் கிரேவியோட சாப்பிட்டு பார்ப்போம் கிரேவி சூப்பரா இருக்கு உரைப்பெல்லாம் நல்லா இருக்கு சிக்கன் ஒன்று சாப்பிடுவாம்மா இங்கே பாருங்க சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு சாப்பிடுவேன் கடா இந்த ஓவர் குக் பண்ணல தானே நாங்கள் கணக்காக குக் பண்ணபடியா இங்கே இருக்கு ஓவர் குக் பண்ணால் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும் நாங்க சாப்பிட இருப்போம் தாம்பி உண்மைக்கு நல்லா இருக்கு ம் பூரியும் சிக்கன் கிரேவியும் சூப்பரா இருக்கு அங்க நான் கோபியும் குடிச்சிட்டு பூரியை மெது மெதுவாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கோபி குடிக்க சூப்பராக இருக்கும் ஆமா மாங்காய் இல்லை மாம்பழம் ஏய் என்ன இது மாங்காய் வேற இது பழம் மாங்காயில் இருந்தால் மாம்பழம் வரது அது புளிக்கும் பச்சை கலராக இருக்கும் இது இனிக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட நைட் சாப்பாடு சூப்பரான நல்ல பூரியும் சிக்கன் கிரேவியும் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் டாட்டா பாய் சொல்லுங்கள் பாய் அவள் பாய் டாட்டான்னு பாப்பா